கிருஷ்ணா மாயா வித்யாலய உயர்நிலைப் பள்ளியில் கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்று எஸ் அஸ்வின் என்ற மாணவன் பள்ளி வளாகத்திற்குள் குளிர்பானத்தில் திராவகம் ஆசிட் கலந்து ஒரு மாணவன் கொடுத்திருக்கின்றான் அந்த அஸ்வின் என்ற மாணவன் இன்றைக்கு உடல்நிலை சரியில்லாமல் நெய்யாற்றன்கரை நெய் நிம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி திங்கட்கிழமை பதினேழாம் தேதி அன்று அவர்கள் மரணமடைந்திருக்கின்றார்கள் ஆகையால் கிட்டத்தட்ட இவ்வளவு நாட்கள் ஆகியும் அதற்கான அந்த மர்ம நபர்கள் மரணம் ஏற்பட்ட அது கொலை குற்றவாளர் கருதுகின்ற அந்த மரண ஏற்படுத்திய அந்த நபர்களை இதுவரை காவல்துறை கண்டுபிடிக்கவில்லை அதேபோல் தவறு செய்தவனை உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும் அந்த பள்ளிக்கு ஏற்கனவே அனுமதி வழங்காமல் தமிழக அரசினுடைய அனுமதி இல்லாமல் அந்த பள்ளி செயல்பட்டு கொண்டு வருகின்றது ஆகால் அந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களை பக்கத்தில் இருக்கின்ற அரசு அரசு பள்ளிகளில் சேர்த்து அதற்கான நடவடிக்கை எடுக்க என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அந்த குடும்பத்திற்கு அரசின் சார்பாக ஐம்பது லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று தாங்கள் மூலமாக கவனத்தை ஈர்த்து அமைகிறேன் பதில் சொல்றீங்களா முதல்வர் அவர்களை வணங்கி நம்முடைய கில்லிய சட்டமன்ற உறுப்பினர்களை எழுப்பிய இந்த கவன ஈர்ப்பு என்பது சொன்னது உண்மை தான் கன்னியாகுமரி மாவட்டத்திற்குள்ள கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதிக்கு இருக்கின்ற முஞ்சிறை என்கின்ற ஊராட்சி ஒன்றியத்திலே ஒரு தனியார் பள்ளி அதை பள்ளி என்று கூட சொல்ல முடியாது ஏன்னால் அது இந்த சம்பவத்தை பத்திரிகைகளை பார்த்த பிறகு நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் கேட்டது ஒன்றே ஒன்று தான் என்ன நடந்தது முதலில் அந்த பள்ளி நம்முடைய தமிழக அரசுடைய கட்டுப்பாட்டில் வருகிறதா இல்லை ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் வருகிறதா அல்லது அது உதவி பெறுகின்ற பள்ளியை என்ன அதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கதா என்கின்ற அந்த கேள்வியை தான் எங்களிடம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட மானுடைய உடல்நிலை எப்படி இருக்குது என்பதை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தார்கள் இந்த பள்ளியை பொறுத்தவரைக்கும் அது என்ஐஓஎஸ் என்று சொல்லக்கூடிய தேசிய திறந்தவெளி பள்ளியாக அது இருக்கின்றது அதுவும் முறையான ஒரு பள்ளியோட அனுமதி பெறாமல் தான் அதாவது கடந்த நான்காம் நான்காம் மாதம் நம்முடைய சிஓஸோடைய ரேண்டம் இன்ஸ்பெக்ஷனில் கூட அது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் தான் அதற்கு வந்து அங்கீகாரம் ஒன்றிய அரசு வழங்கப்பட்டிருக்குது என்று சொன்னாலும் நம்முடைய தமிழக அரசுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய மாணவன் முதலமைச்சர் சொன்னது நமக்கு சம்பந்தம் இருக்கதோ இல்லையோ படிக்கின்ற மாணவன் நம்முடைய மாநிலத்தை சார்ந்தவன் ஆக உரிய நடவடிக்கை இப்போ நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னது போல அந்த ஏற்கனவே அங்கே படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்களே அருகில் இருக்கின்ற அரசு பள்ளிகளையோ அல்லது சிபிஎஸ்இ ஸ்கூலில் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் என்று சொல்லும்போது நான் இல்லை நாங்கள் சிபிஎஸ்சி இதில் தான் நாங்கள் படிச்சிருக்கோம் எங்கள் சிபிஎஸ்சியில் படிக்க பக்கத்தில் உள்ள என் சிபிஎஸ்சி அப்படிங்கிற பள்ளிகளில் மீதம் இருக்கின்ற மாணவர்களை நாங்கள் சேர்த்துருக்கின்றோம் அது இல்லாமல் இது அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து மாவட்ட ஆட்சியருக்கு வந்து கடிதம் எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னாலும் எங்களுடைய சிஇஓ மூலமாக மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவின்படி நாங்கள் ஒரு அறிக்கையும் வாங்கியிருக்கின்றோம் அதுமில்லாமல் அங்கே இருக்கின்ற காவல்துறையுடைய கட்டுப்பாட்டு ஏன்னா இது கம்ப்ளைண்ட்னு வரும்போது காவல்துறை கட்டுப்பாட்டுக்கு போயிடாது அங்கே போகும்போது காவல்துறையும் உடனடியாக அதுக்கு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஆர் இன்னைக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் சொல்றதே என்னன்னா அந்த அஸ்வின் என்கின்ற அந்த மாணவன் ரெஸ்ட் ரூமுக்கு போகும்போது ஒரு பன்னெண்டு மணிக்கு யாரோ ஒருத்தன் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு வந்து கொக்கோக்கோலோ அல்லது ஒரு ஆசிட் கலந்து கொடுத்ததாக சொல்லப்படுகிறார்கள் அவரை கண்டுபிடிக்கின்ற அந்த பணிகளே நம்முடைய காவல்துறை முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது அதற்கான இப்ப நீங்க சில ஒரு இதெல்லாம் சொல்கிறீங்க சில சொல்றீங்க எல்லாம் முதலமைச்சருடைய கவனத்தை கொண்டு செல்வோம் அதுமில்லாமல் பொதுவாக இது போன்று பள்ளிகள் நடக்கின்ற பொழுது நம்முடைய முதலமைச்சருடைய நடவடிக்கை என்பது சிபிசிஐடிக்கு உடனடியாக உத்தரவிடுவோம் என்கின்ற வகையிலே சொல்லீர்கள் இதுவும் அதற்கு பொருந்துகின்ற வதத்தில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் உடனடியாக அதற்கான உத்தரவையும் விட்டிருக்கின்றார்கள் கவலைப்பட வேண்டாம் அது எந்த பள்ளி அது ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாடு இருக்கின்ற பள்ளியாக இருந்தாலும் நம்முடைய மாநிலத்து மாணவங்கிற முறையிலே அவருடைய அந்த உயிர் பிரிவதற்கு காரணமாக அவர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக உரிய நடவடிக்கை அதே போட்டு அந்த பள்ளிகள் மீதும் உரிய நடவடிக்கை கண்டிப்பாக அரசாங்கம் எடுக்கப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவராக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்